ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி வந்து டிசிக்கும் சிஎஸ்கேவுக்கும் நடக்க போகிற மேட்ச் நம்பர் 50. இந்த மேட்ச்சில் 6 கிராண்ட் லீக் டீம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் 1 crore டிப்ஸு, எப்படி பிளேயரை சூஸ் பண்ணணுங்கிறத எல்லா டீட்டெயிலையும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். சரி, ஓகே. பிச் ரிப்போர்ட்டு பேட்டிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப கொஞ்சம் கவனித்து பார்க்கணும், சரியா? ஏன்னா ஒரு சில பிச்சு வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் சாதகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட்டுகள் அதிகமாக வந்துடுது. ஸோ பிச் ரிப்போர்ட்டுங்கிறது சும்மா நம்ம ஒரு பேசிக்காக பார்த்துக்கிற ஒரு கான்செப்ட் தான். சரி, ஓகே. இப்போ ஏசி பிளேயிங் லெவலில் பிரித்திஷா, சிக்கர் தவன், ஸ்டீவ் ஸ்மித், ஸ்ரேஸ் ஐயர், ரிஷப் பண்ட், ஹிட்மெயர், அக்சர் பட்டேல், ரவிச்சந்திரன் அஸ்வின், ரபடா, நார்ஜே, அவேஷ் கான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உத்தேசமாக இவங்க வந்து விளாட்றதுக்கான வாய்ப்புகள் டிசி சைடு இருக்குது. அதே போல் சிஎஸ்கேயில் டூப்ளிசஸ் கைக்வாட் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மொயின் அலி, சுரேஷ் ரெய்னா ஒன்றுமே பண்ணுறதில்ல. அம்பாத்தி ராய்டு, எம்எஸ் தோனி, ரவீந்திர ஜடேஜா, டுவைன் பிராவோ, தாக்கூர், தீபக் சகர், ஜோஸ் ஹேஸ்லி வுட். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா உத்தேசமாக விளையாடக்கூடிய பிளேயர்ஸ். போன மேட்ச் விளையாண்ட ஒரு சில பிளேயர்ஸ்லாம் இந்த மேட்ச் சிஎஸ்கேயில் விளையாட மாட்டாங்கங்கிறது ஒரு இது பார்க்கலாம். டுவைன் பிராவோ கம்பேக் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ நான் கொண்டு வந்து அந்த கிராண்ட் லீக் டீமை பார்க்கலாம். டீம் 1 பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராமோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு 6 டீம் நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிப்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன், எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. சரி, ஓகே. டீம் 1 எம்எஸ் தோனி இருக்கிறதுலே லோ பர்சன்டேஜ் பிக்கிங் எம்எஸ் தோனி. அதே போல் ஷிக்கர் தவன், டூப்ளிசஸ், ஸ்ரேயஸ் ஐயர், பிரித்திஷா, கைக்வாட், ரவீந்திர ஜடேஜா, சாம் கரண்ட் கேப்டன், வைஸ் கேப்டன் ஹேசலிவுட், அவேஷ் கான், ஏ நார்ஜே. டீம் 2 எம்எஸ் தோனி, ஷிக்கர் தவன், டூப்ளிசஸ், ஸ்ரேயஸ் ஐயர், பிரித்திஷா, கைக்வாடு, அக்சர் பட்டேல், சாம் கரண், ஹேஸ்லிவுட், தாக்கூரை கேப்டனாக போட்டிருக்கோம், கே ஆசிஃபை வைஸ் கேப்டனாக போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கே ஆசிஃப் விளாடுவாரா அல்லது டுவைன் பிராவோ விளாடுவாங்கிறது ஒரு க்வெஸ்டின் மார்க்காக இருந்துகிட்டு இருக்குது. பிளேயிங் 11 வந்ததுக்கப்புறம் கூட நம்ம ஆசிஃப் இல்லைன்னா டுவைன் பிராவோ மாற்றி வச்சுக்கலாம், சரியா? டீம் 3 எம்எஸ் தோனி, ஷிக்கர் தவன், டூப்ளிசஸ், ஸ்ரேயஸ் ஐயர், பிரித்திஷா, கைக்வாட், ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின், அவேஷ் கான் வந்து கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம், ரபடா, நார்ஜே வைஸ் கேப்டன். டீம் 4 எம்எஸ் தோனி, ஷிக்கர் தவன், ஃபேப் டூப்ளிசஸ், ஸ்ரேயஸ் ஐயர், பிரித்திஷா, கைக்வாட், ரவீந்திர ஜடேஜா, சாம் கரண் கேப்டன், ரவிச்சந்திரன் அஸ்வின், ஹேஸ்லிவுட் வைஸ் கேப்டன், ரபடா. டீம் 5 எம்எஸ் தோனி, ஷிக்கர் தவன், டூப்ளிசஸ், ஐயர், பிரித்திஷா, கைக்வாட், ஜடேஜா, அவேஷ் கான் கேப்டன், சர்துல் தாக்கூர் வைஸ் கேப்டன், நார்ஜே, கே ஆசிஃப். டீம் 6 பார்ப்போம். பண்ட்டு, ரெய்னா, ராய்டு, பிரித்திஷா, கைக்வாடு, ஜடேஜா, அக்சர் பட்டேல், சாம் கரண், அஸ்வின்ட கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். அதே போல் ஜே ஹாஸ்லிவுட் ஆல்சோ வைஸ் கேப்டன் நம்ம ரபாடாக்கிட்ட நம்ம கொடுத்துருக்கோம். சரி, ஓகே. இப்போ 6 டீம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து பேட்டிங்கில் சேம் பிளேயர்ஸ் போட்டிருப்போம். ஒரே ஒரு டீமில் மட்டும் எம்எஸ் தோனிக்கு பதிலாக ரிஷப் பண்ணிட்டு நம்ம எடுத்துருப்போம், கரெக்டாக? சரி, ஓகே. இப்போது என்ன ரீசன் எம்எஸ் தோனி நம்ம எல்லா டீம்லேயும் வச்சுருக்கோம்னா இவர் வந்து லோ பர்சன்டேஜ். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஒரு 2 கேட்சு அல்லது ஒரு 2 ஸ்டெம்பிட்டு ஒரு 10 ரன்னோ 5 ரன்னோ அடித்தாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும், டீமும் சல்லுன்னு மேலே போகும். அது ஒரு கான்செப்ட். அடுத்ததாக வந்து பாருங்கள், பிரித்திஷா கிட்ட நம்ம வந்து எல்லா டீம்லேயும் மோஸ்ட்லி எடுத்திருப்போம். இவரோட பர்சன்டேஜ் பிக்கிங்கும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இவரோட பர்ஃபார்மன்ஸும் கண்டிப்பாக நமக்கு கை கொடுக்கும். இவர் அடிக்கிற ஒவ்வொரு ரன்னும் நம்ம டீம் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ மோஸ்ட்லி பர்சன்டேஜில் கொஞ்சம் பர்சன்டேஜ் பிளேயர் தான், இல்லைன்னு சொல்ல, பட் கொஞ்சம் கம்மியான ஒரு பிளேயர். ஸோ இவரும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார்.
சரியா? இது ஒரு கான்செப்டாக பேஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி இந்த 6 டீம் நம்ம எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து 6 டீம்லேயும் கேப்டன் வைஸ் கேப்டன் பவுலரையும் ஆல்ரவுண்டரையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் வச்சுருப்போம். ஓகேவா? நீங்கள் வேணும்னா ஒரு சில பிளேயரை நல்லா கேளுங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 6 டீமை நீங்கள் க்ளோன் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்கில் கேப்டனோ வைஸ் கேப்டனோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கானது கண்டிப்பாக பாயிண்ட்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா பிச்சு வேறு, பேட்டிங் பிச்சு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது பவுலிங்கில். ஸோ கண்டிப்பாக நான் வந்து பிளேயிங்லன்னு வந்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சில டீம்ஸ்லாம் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். சரியா? ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து இது சேவ் பண்ணிக்கிட்டு இதிலேருந்து கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணணும். இது வந்து ஒரு ஆப்ஷனாக நீங்கள் கொண்டு போங்க, வேறு லெவல் ஹிட் அடிக்கும். இப்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சில டிப்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதையும் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். புதுசாக வரக்கூடிய யாராச்சும் புதுசாக வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள கேப்டன் நீங்கள் ட்ரை பண்ணணும். சரியா? அது வந்து டாஸ்க் வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு லோ பர்சன்டேஜ் பிளேயரில் ஆல்ரவுண்டரில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மொயின் அலி கிடைக்கிறாரு, ஷாம் கரன் வந்து பார்த்திங்கன்னா லோ பர்சன்டேஜில் நமக்கு கிடைக்கிறாரு, கிராண்ட் லீக். ஸோ ஆல்ரவுண்டர் செக்ஷனில் நம்ம இவங்க ரெண்டு பேர்த்தை கூட மோஸ்ட்லி நம்ம எடுக்கிற எல்லா டீம்லேயும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க கிராண்ட் லீக்கு, அதுவும் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கும்போது. பவுலிங்கில் ரபடா வந்து பாருங்கள் 55% தான், அஸ்வின் 16%, ஹேஸ்லிவுட் 50% தான், நார்ஜ் 51%. ஸோ கே ஆசிஃப் எனக்கு விளாட்றாருன்னு தெரியல. ஸோ இருந்தாலும் 21%ல் இருக்கார் பவுலிங் செக்ஷனில் நமக்கு இந்த ஒரு 5 பேர் கிடச்சிருக்காங்க. ஸோ இவங்களை வந்து ஒரு கான்செப்டை நம்ம கொண்டு போகிறது மூலியமாக கண்டிப்பாக நம்மளால் கிராண்ட் லீக் வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஓகே. இப்போ பேட்டிங்கில் பார்க்கலாம். பேட்டிங்கில் பாருங்கள் ஐயர் கூட வந்து பார்த்திங்கன்னா 58% தான், ரெய்னா வெறும் 13%, ஸ்மித்து 33%, அம்பத்தி ராய்டு 17%. ஸோ பாருங்கள் முக்கியமான பிளேயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்சன்டேஜ் கம்மியில் இருக்காங்க. அதே போல் ஹிட்மயரும் வெறும் 7% தான், வேறு லெவல் பேட்ஸ்மேன். ஸோ நமக்கு இப்போ பேட்டிங் செக்ஷனில் பாருங்கள். ஸோ நமக்கு வந்து இந்த ஒரு 5 பிளேயர் லோ பர்சன்டேஜில் கிடச்சிருக்காங்க. அந்த 5 பிளேயருமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண அதாவது வந்து இன்டர்நேஷ்னல் பிளேயர் தான், எல்லாருமே ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, நம்மளாம் வந்து யோசிக்கக்கூடாது. சரியா? ஸோ நம்ம வந்து இவங்களுக்கெல்லாம் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். கேப்டனோ வைஸ் கேப்டனோ டீம் வந்து டாப்பில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கீப்பிங்கில் எம்எஸ் தோனி இருக்கார் லோ பர்சன்டேஜில். ஸோ இந்த மாதிரி தான் லோ பர்சன்டேஜ் பிளேயரை கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணும்போது நமக்கான வின்னிங்ஸ் கண்டிப்பாக பெருசாக வரும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பற்றி கூட உங்களை சேர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.